சென்னையில் புதிய வேக கட்டுப்பாட்டு விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து காமராஜர் சாலையில் வேக கண்காணிப்பு கருவி மூலம் வாகன வேகத்தை போக்குவரத்து போலீசார் அளவீடு செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் இயக்கப்படும் வாகனங்களுக்கான வேகம் குறித்த புதிய போக்குவரத்து விதிமுறைகள் இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. அதன்படி அனுமதிக்கப்பட்ட வேகத்தை காட்டிலும் கூடுதல் வேகத்தில் இயக்கப்படக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் 1000 ரூபாய் வரை போக்குவரத்து காவலர்களால் அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. சென்னையை பொறுத்தவரை இன்று முதல் இலகுரக வாகனங்களுக்கு, அதாவது கார் மற்றும் டாடா எஸ் போன்ற சிறிய ரக சரக்கு வாகனங்கள் உட்பட இலகுரக வாகனங்கள் அனைத்தும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை ஓட்டுவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. கனரக வாகனங்கள், லாரி உள்ளிட்டவை, அதே போன்று இருசக்கர வாகனங்கள், இவையெல்லாம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்கின்ற போக்குவரத்து விதிமுறை அமலுக்கு வந்திருக்கின்றது. ஆட்டோக்களை பொறுத்தவரை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்கின்ற விதிமுறை அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த வேகம் எல்லாம் முக்கிய சாலைகளில், பெரிய சாலைகளில். அதே நேரம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்லக்கூடிய இருசக்கர வாகனம், கார், லாரி உள்ளிட்ட அனைத்து வகை வாகனங்களும் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே சென்னை மாநகர எல்லைக்குள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இயக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையும் அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த விதிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் சென்னை மெரினா கடற்கரை காமராசர் சாலையில் கையடக்க அளவீட்டு கருவியின் மூலமாக அங்கு பயணம் செய்யக்கூடிய அனைத்து வாகனங்களையும் போக்குவரத்து காவலர்கள் அதன் வேகத்தை அளவீடு செய்து வருகின்றார்கள். அந்த வேக கண்காணிப்பு கருவியின் மூலமாக குறிப்பிட்ட வாகனம் வேகமாக வரும் பொழுது அந்த ஒரு வாகனத்தை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டு போக்கஸ் செய்யும் பொழுது அந்த வாகனம் எத்தனை மீட்டர் தொலைவில் வருகின்றது, அந்த வாகனத்தினுடைய வேகம் எந்த அளவு இருக்கின்றது என்பது கண்டறியப்படுகின்றது. அதன் பிறகு கூடுதல் வேகத்தில் அவர்கள் வாகனம் இயக்கினார்கள் என்பதற்காக அந்த கருவியில் பதிவாகி இருக்கக்கூடிய வேகத்தை காட்டி 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகின்றது. தற்பொழுது சென்னை மாநகரில் இன்று காலை முதல் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து இந்த விதிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் வேக கட்டுப்பாட்டு கண்காணிப்பு கருவியின் மூலமாக தற்பொழுது அங்காங்கு போக்குவரத்து காவலர்கள் வாகனத்தினுடைய வேகத்தை அளவீடு செய்து 1000 ரூபாய் வரை அபராதம் விதித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.